ஹாய் மக்களே, ஐ ஹோப் எல்லாருமே வந்து சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரீசெண்டாக போன இடம் கீழடி அருங்காட்சியகம். இந்த இடம் வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரால் 5th March வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது மதுரைக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 30 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ஈச் பர்சனுக்கு வந்து 15 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன மாதிரி திங்ஸ் இருக்கும் அப்படின்றத ஆப்வியஸாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே நான் என்னென்ன மாதிரி விஷயம்லாம் இருக்குன்றதை நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன். ஸோ அதை வந்து எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சேன். ஸோ அதை வந்து விசுவலைஸாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ பர்டிகுலராக இந்த மியூசியம் வந்து கட்டியிருக்கிற ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரைக்குடி ஸ்டைலில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஸ்டைல் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ லைஃப்பில் நம்ம எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வந்து போகணுன்ட்டு ரொம்ப செலவு பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய இடம் தான். அப்கமிங் சூன். ஹாய் மக்களே, ஐ ஹோப் எல்லாருமே வந்து சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நாம் இந்த சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கீழடி ப்ளாக் தான் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே என்னோட நீங்களும் ட்ராவல் பண்ணலாம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ் கீழடிக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குன்றத சொல்லியிருந்தாங்க, பட் நாங்கள் போன டைமில் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோ வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து கீழடி இருக்குது. ஒரு 25 மினிட்ஸ் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ அப்படியே போகலாமா? கீழடிக்கு என்ட்ரி ஆயாச்சு. ஸோ கீழடியிலேருந்து உள்ள மியூசியம் போக ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் அவ்வளோதான் இருக்கும். இப்போ வந்து உள்ள மியூசியத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஸோ உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செம கூட்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நாங்கள் போன டைம் வந்து வீக்கெண்டில் போயிருந்தோம், சாட்டர்டே வந்து போயிருந்தனால அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து என்ட்ரி ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, அதுக்கடுத்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ அப்படின்றதையும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், காலையில் 10 to 6 வரைக்கும் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி பப்ளிக் ஹாலிடேஸ்க்கு எல்லாமே வந்து லீவு தான். அங்கே வந்து ஃப்ரைடே ஆல்சோ லீவு தான். ஸோ நீங்கள் வீக்கெண்டில் வந்து நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து போய்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து வீடியோக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டோம். வீடியோக்கு வந்து சம்திங் 100 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே போய் தான் தெரிந்தது மற்றவங்க யாருமே வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்க்கு வந்து எடுக்கவே இல்லை அப்படின்றது. சரி ஓகே பரவாயில்ல, நாங்கள் எடுத்துட்டோமே அப்படின்றதுக்காக அப்படியே வந்து உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. உள்ளே போயாச்சு. ஸோ உள்ளே போனதுமே நான் வந்து அங்கே போய் வந்து தொட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா அது வந்து உண்மையா இல்லை ஃபேக்கா அப்படின்றதுக்காக. பட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறத வந்து இது வந்து நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக ஐ மீன் செட் பண்ணியிருக்கிற ஒரு செட்டப் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரீல்ஸ் அந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த இடத்துல, பர்டிகுலர் இந்த பிளேஸில். ஸோ இங்கே வந்து நமக்கு உண்மையாகவே ஆக்சுவலாக நமக்கு என்ன கிடச்சிச்சு, ஸோ அது வந்து எப்படி வந்து ரிப்ளிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு மீனிங். இது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறத வந்து ஸோ தமிழ்நாட்டில் தொல்லியல் துறையை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷுவலாகவும் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி, குட்டி பசங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அவங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து பெட்டராக வந்து அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த காலத்தில் வந்து என்னென்ன மாதிரி மாடெல்லாம் இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷுவலைஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த செங்கல் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம வீடு கட்டுறப்போ நம்ம அந்த செங்கல் வந்து எந்த சைஸில் இருக்குன்னு பாருங்கள். அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து இந்த செங்கல்லாம் வந்து இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ ரொம்ப எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற செங்கல்லாம் வந்து இத்தனோண்டு இருக்குது, அந்த காலத்தில் வந்து எப்படிலாம் வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்பவே இதாக தான் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து இது வந்து ஒரு கிணறு அப்படின்றது சொன்னாங்க. ஸோ இதை வந்து ஒரு கிணறுன்னு சொன்னாங்க, பட் நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த மண்பாட்டம், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அதை வந்து கண்ணாடியில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ யாருமே வந்து அதை வந்து தொட்டு வந்து இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இந்த செட்டப் வந்து நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதோட ஒரிஜினல் செட்டப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ அந்த காலத்தில் வந்து மண்பாண்ட தொழில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து ஒவ்வொன்றா வந்து குட்டியிலேருந்து பெருசு வரைக்குமே வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த காலத்தில் வந்து அந்த ஒரு மூக்கு மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மூக்கு மாதிரி இருக்கெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இதோட வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் ஒரு சந்திரமுனி ஹவுஸ் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கட்டிடத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே வந்து நம்ம லாக் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு மேலே போக முடியாது. அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஸோ இரும்பு வந்து உளி, ஓகே இரும்பு உளின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த இரும்பு உளி அப்படின்றது வந்து எப்படியெல்லாம் வந்து அங்கே வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணுறப்போ கிடச்சதோ, ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா டிஸ்பிளே வச்சுருந்தாலும் அது நம்ம வந்து சேஃபாக இருக்கணுன்றதுக்காக ஒரு கண்ணாடி இதில் தான் வச்சுருந்தாங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷன் கூட, ஏன்னா கண்ணாடியே வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கிற இடத்துல அப்படியே வச்சோம் அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. பட் அந்த உளி பார்த்திங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கா. உளி அப்படின்னா ஆணின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அது வந்து அப்புறம் தெரியல அப்படின்றத கேட்டு போகிறீங்க. சப்போஸ் அப்படி பாஸ் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றதையாவது கொஞ்சமாவது படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான். ஸோ அந்த காலத்தில் வந்து அந்த இரும்பு தொழில் வந்து எப்படி பண்ணாங்க, எப்படி வந்துச்சு அப்படின்றத ஒரு டீட்டெயில்டாக இருக்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு கார்டு தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற ஆணிக்கும் அப்போ யூஸ் பண்ண ஆணிக்கும் எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறத வந்து அந்த இரும்பு குழாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இரும்பு குழாய் வருதா, மேபி இருக்கலாம் வரலாம். ஸோ அப்போவே இருந்திருக்கு, இப்போவும் கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் எனக்கு தெரியல எப்படின்றது. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்களா. ஸோ இதுதான் வந்து இரும்பில் யூஸ் பண்ண அந்த அருவாள் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. அது வந்து நமக்கு டிஸ்பிளேயில் வச்சுருந்தது வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல. இப்போ இருக்கிறது வந்து எப்படி இருக்குது, அந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக வந்து டிஃபர் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இதோட பேர் வந்து கிண்டி மூக்கு பானை. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி பானைலாம் வச்சு வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே வந்து பிரமிப்பாக தான் இருந்துச்சு. ஸோ கிண்டி மூக்கு பானை எப்படி இருக்குது பேரெல்லாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஐவகை திணைகள் வந்து நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து படிச்சிருப்போம். ஸோ என்னென்னன்றதை வந்து எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும் ஆல்மோஸ்ட், ஏன்னா ஒரு அஞ்சு மட்டும்தானே இருக்குது. அது என்னென்றது, ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நீதல், பாலை அப்படின்ற ஒரு ஐவகை திணைகள் தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ குறிஞ்சியில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ எனக்கு வந்து டீச்சர் வந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், ஸோ முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நீதல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், அதே மாதிரி கடைசியாக இருக்கிறது பாலை. பாலைனா என்ன, வறண்ட நிலம். ஸோ இது வந்து எப்படி எனக்கு இப்போ வரைக்குமே வந்து மெமரியில் இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து என்ன ட்ரிக் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து குறிஞ்சி வந்து என்னென்னா மலை. ஸோ மலைக்கடுத்து என்ன இருக்குது, காடு. காடுக்கடுத்து என்ன இருக்குது, வயல். வயலுக்கடுத்து என்ன இருக்குது, கடல். கடலுக்கடுத்து அது வந்து ஒரு வறண்ட பிளேஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து இப்போவுமே யாராவது கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னால் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும், ஏன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்தந்த ஒரு ஐவகை திணையில் என்னென்ன மாதிரி விலங்கு இருந்துச்சு, பறவை இருந்துச்சு, ஸோ என்ன மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது எல்லாமே வந்து சூப்பராக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்க்குறப்ப வந்து என்னென்னா, இந்த சின்ன பசங்களை நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஸோ நம்ம என்ன தான் வந்து புக்கில் வந்து நம்ம படிக்கிறதுக்கும், ஸோ நம்ம நேரில் பார்க்குறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்போ கேட்டாலுமே வந்து மறக்க மாட்டாங்க, சீரியஸ்லி.
மாயா அதுங்களும் இன்னும் எல்லாத்தையும் கிளம்ப சொல்ற.